அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பள்ளிகளில் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க முடிவு தமிழக அரசு ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து மகளிர்களுக்கு வந்து வழங்குறதா அந்த தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து மகளிர் பள்ளிகளில் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க முடிவும் வந்து தமிழக அரசு ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் புகார் அதிகரித்து வருவதையொட்டி மாணவிகள் படிக்கும் பள்ளிகளில் பெண் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது சோ தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக சென்னை பள்ளிகள் மீது கடந்த இரண்டு மாதமாக போலீஸுக்கு புகார் வந்த வண்ணம் இருந்தன இந்த புகாரை அடுத்து சென்னை மாநகர போலீசாருக்கு ஒரு சில ஆசிரியர்கள் கைது செய்தனர் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மகளிர் பள்ளிகள் மற்றும் சுயநிதி பள்ளிகள் ஆகியவற்றில் பயிலும் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் புகார்கள் வருகின்றன இதனால் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் படிக்கும் மகளிர் பள்ளிகளில் பெண் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்கலாம் என்ற ஒரு யோசனை தெரிவித்திருக்கிறார் பெண் ஆசிரியர்களை மகளிர் பள்ளிகளில் நியமனம் செய்வது குறித்து ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஆரம்ப கட்ட ஆலோசனைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது இதற்குண்டான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் இதுக்குண்டான ஜீவை வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் ஒரு ஆலோசனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ விரைவில் இதற்குண்டான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து அறிவிப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்